மத்திய பாஜக அரசின் விவசாயிகள் விரோத சட்டங்களுக்கு வக்காலத்து வாங்கியது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே என முதலமைச்சர் பழனிசாமி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விவசாய பெருமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களுக்கும் விருப்பத்துடன் முன்வந்து ஆதரவு அளித்துவிட்டு அதனால் பாதிப்பு ஏதுமில்லை என்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் கழிப்பு பூங்க வக்காலத்து வாங்கி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே அறிக்கை மக்களுக்கு உருவான பல்வேறு மோசமான நிகழ்வுகளில் மிகவும் மோசமானதாகும் என்று கூறியுள்ளார். திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சர்ச்சைக்குரிய வேளாண் மசோதாக்கள் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிகளுக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளை அடிமைப்படுத்தும் இந்த மசோதாக்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் என திமுக வலியுறுத்தியது. விவசாய விளைபொருள் வர்த்தக மசோதா, விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்ட மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளையும் மீறி மத்திய பாஜக அரசு மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேளாண் மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, வேளாண் மசோதா என்பது விவசாயிகளை காப்பதற்கு அல்ல, அவர்களை விற்பதற்கு என சாடினார். கொரோனா காலத்தை பயன்படுத்தி அவசர சட்டங்களையும் மசோதாக்களையும் மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்கு இப்போது என்ன அவசரம் என கேள்வி எழுப்பினார். டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் மாத கணக்கில் போராட்டம் நடத்திய போது அதனை கண்டுகொள்ளாமல் இப்போது அவர்களின் நலன்களுக்காக செயல்படுகிறோம் என கூறுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்துள்ளார். பாஜக அரசில் இனி இந்தியா விவசாய நாடு அல்ல என தெரிவித்த திருச்சி சிவா, இது கார்ப்பரேட்டுகளின் நாடு என விமர்சித்தார். வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளின் நலன்களுக்கு எதிரானது, அவர்களை அவமதிக்கும் செயல் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். வேளாண் மசோதாக்கள் மீது மாநிலங்களவையில் பேசிய அவர், விவசாயிகளை அடிமைப்படுத்தும் கொல்லும் மசோதாக்கள் இது என்றும் சாடினார். இம்மசோதாக்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் என டி கே எஸ் இளங்கோவன் வலியுறுத்தினார். வேளாண் மசோதாக்கள் மீது மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு எதிரான இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது மசோதா நகல்களை உறுப்பினர்கள் கிழித்து வீசினர். மாநிலங்களவை துணைத் தலைவரின் மைக்கை பிடுங்க முயற்சி செய்தனர். இதனால் மாநிலங்களவையில் பெரும் பரபரப்பு நிலவியது. புதிய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் சட்ட நகலை தீயிட்டுக் கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழகத்திலும் போராட்டம் வெடித்துள்ளது. தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே திரண்ட காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மோடி அரசின் புதிய வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த மசோதாவை ஆதரித்த அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் சட்ட நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளுக்கு விரோதமான வேளாண் சட்டங்கள் குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளுக்கு விரோதமாக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று சட்டங்கள் குறித்து விவாதிக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. மோடி அரசின் வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளை அடிமையாக்கும் என ராகுல் காந்தி சாடியுள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசின் விவசாய எதிர்ப்பு கருப்பு சட்டத்தில் வேளாண் உற்பத்தி சந்தை குழுவில் குறைந்தபட்ச ஆதரவு விலை எவ்வாறு பெறுவது என்பது குறித்து குறிப்பிடவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து ஏன் உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பாஜக அரசின் சர்ச்சைக்குரிய வேளாண் மசோதாக்கள் நாட்டின் விவசாயத்திற்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் நலனுக்கு எதிரான இந்த மசோதாக்களால் வேளாண் துறைக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என்று கூறியுள்ளார். இந்த மசோதாக்கள் இனிப்பு தடவப்பட்ட மாத்திரைகள் என சாடியுள்ள சந்திரசேகர ராவ், இதனை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார்.
மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய வேளாண் மசோதாக்கள் குறித்து கூட்டணி கட்சிகளிடம் கூட மத்திய அரசு ஆலோசிக்கவில்லை என சிவசேனா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவில் எழுதியுள்ள கட்டுரையில் மத்திய அரசு தனியார் மயமாக்கத்தை ஊக்கப்படுத்துகிறது. விமான நிலையங்கள் தனியார் மயம், ஏர் இந்தியா தனியார் மயம், ரயில்வே தனியார் மயம், காப்பீட்டு நிறுவனங்கள் தனியார் மயம், தற்போது விவசாயிகளின் வாழ்க்கையையும் வர்த்தகர்கள் பெரும் தனியார் முதலாளிகளிடம் ஒப்படைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். மோடி அரசின் பொருளாதாரம், வர்த்தகம், வேளாண் சார்ந்த கொள்கைகள் அனைத்தும் சந்தேகமாக உள்ளன என்றும் சாடியுள்ளது. மத்திய அரசின் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று மசோதாக்கள் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச விலை உத்தரவாதம் என்ற முறையை ஒழிக்கும் வகையில் உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இந்த மூன்று மசோதாக்களுக்கு எதிராக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் விவசாயிகள் தெருக்களுக்கு வந்து போராடுவதாகவும், அதிமுக அரசோ மசோதாக்களை ஆதரித்து நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 54 லட்சத்தை தாண்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 54,619 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 43,03,043 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். 10,10,824 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பலியானோர் எண்ணிக்கை 86,752 அதிகரித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தமட்டில் புதிதாக 92,605 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 1,133 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டில் கொரோனா தொற்று பரவல் இன்னும் கட்டுக்குள் வராத சூழலில் தொற்று பாதிப்பு அதிகம் காணப்படும் 7 மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி வருகின்ற 23ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக பிடிஐ செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதன்படி டெல்லி, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார். மும்பை, லண்டன், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கி சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரிக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 3ஆம் கட்ட மனித மருத்துவ சோதனை அடுத்த வாரம் புனேவில் உள்ள சசூன் பொது மருத்துவமனையில் தொடங்குகிறது. 3ஆம் கட்ட சோதனையில் சுமார் 150 முதல் 200 தன்னார்வலர்களுக்கு தடுப்பூசிக்கான டோஸ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக லண்டனில் 2ஆம் கட்ட சோதனையின் போது தன்னார்வலர் ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அடுத்த கட்ட பரிசோதனை நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2,000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவதை நிறுத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் கொரோனா பரவலின் காரணமாக ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், தற்போது ரூபாய் நோட்டை அச்சடிக்கும் பணியை அச்சகங்கள் படிப்படியாக தொடங்கியுள்ளதாகவும் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே கொரோனா பிரச்சினையால் ஏராளமானோர் வேலைவாய்ப்புகளை இழந்து வரும் சூழலில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து #SaveRailway SaveNation #SaveRailway SaveNationIndian என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. இந்திய அளவில் இது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சென்னையில் 7ஆம் நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ள மக்கள் பாதை இயக்கத்தினரை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். மேலும் பெண் போராட்டக்காரர்களை கொச்சை வார்த்தைகளில் திட்டியும் அரை நிர்வாணப்படுத்தியும் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்ன செய்தாலும் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தங்களது உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடையே தொடர் உண்ணாவிரதத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 3 பெண்கள் உட்பட 7 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடுக்கி, கண்ணூர், காசர்காடு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கர்நாடக மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குடகு, தட்சிண கன்னடா மற்றும் உத்தர கன்னடா மாவட்டங்களில் பல மணி நேரத்திற்கு இடைவிடாது கொட்டித்தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்தது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி அணைகள் நிரம்பியுள்ளன. KRS அணையிலிருந்து 10,668 கன அடி நீரும், கபினியிலிருந்து 35,000 கன அடி நீரும் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் காவிரியில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 45,668 கன அடியாக அதிகரித்திருக்கிறது.
அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது என்றும் இதன் காரணமாக தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. செப்டம்பர் 20 முதல் 23 வரை தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக முப்பெரும் விழா ஓமன் திமுக சார்பில் செயலாளர் பி கே சிவக்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பாலூர் தேவா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக செய்தித் தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா மற்றும் அரியலூர் மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சிவசங்கர் சிறப்புரையாற்றினர். ஓமனில் செயல்பட்டு வரும் இந்திய பள்ளிகளில் தமிழை பாடமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்து ஆவண செய்யும்படி ஒருங்கிணைப்பாளர் பாலூர் தேவா கேட்டுக் கொண்டுள்ளார். ஓமன் திமுக நிர்வாகிகள் சுல்பிகார் மஸ்கட் புகழேந்தி சௌகத் ஹுசைன் நவநீத கிருஷ்ணன் சிவசெந்தில் பாலா ரவிசங்கர் பாக்யராஜ் கலைஞர் கருணாநிதி அப்துல் சமத் திராவிடமணி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த ஏஞ்சபாக்கத்தில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட பெண்ணிடம் வழிப்பறி செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஓய்வு பெற்ற பேராசிரியர் கருணாமூர்த்தி தனது மனைவி கீதாவுடன் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கீதா கழுத்தில் கிடந்த 5 பவுன் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பினார். புகாரின் பேரில் நடத்திய விசாரணையில் நகை பறிப்பில் ஈடுபட்டவர் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த நடராஜ் என தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட நடராஜ் பொழுது சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னையில் கஞ்சா கடத்தி விற்பனை செய்ய முயன்றவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பரங்கிமலையை அடுத்துள்ள ஆசுகானா பகுதியில் பேருந்து மூலம் பார்சலில் கஞ்சா வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை பெற வந்த பம்மலை சேர்ந்த மிதுன் என்ற இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கொடைக்கானலிலிருந்து செல்வம் என்பவர் கஞ்சாவை அனுப்பியதும் அதை சென்னையைச் சேர்ந்த ஜனா என்பவரிடம் ஒப்படைக்க பார்சல் வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 3 பேரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த லோகேஷ் விஜயகுமார் மதுரவாயிலைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் என்பதும் இருசக்கர வாகனங்களில் கஞ்சா விற்பனை செய்வதும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 7 கிலோ கஞ்சா 37,000 ரூபாய் பணம் மற்றும் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை தரமணி பகுதியில் வாட்ஸ்அப் மூலம் 3 எண் கேரளா லாட்டரியை விளையாட வந்த நபர் கைது செய்யப்பட்டார். தரமணி 100 அடி சாலையில் உள்ள ஹோட்டல் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவரிடம் 2 செல்போன்களும் இருந்தன. காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் தடை செய்யப்பட்ட 3 எண் லாட்டரி வாட்ஸ்அப் மூலம் விளையாட வந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட வேளச்சேரியைச் சேர்ந்த பெருமாளிடமிருந்து செல்போன்கள் 8,000 உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ரோசெஸ்டர் நகரில் மர்ம நபர்கள் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். 16 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். 100,000+ கலந்து கொண்ட தனியார் விருந்து நிகழ்ச்சியில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். 16 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திடீர் துப்பாக்கிச் சூட்டால் நிலை குலைந்து கூட்டத்தில் இருந்தவர்கள் சிதறி ஓடி தப்பினர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் இந்த தாக்குதலில் எத்தனை பேர் ஈடுபட்டனர் என்ற விவரம் வெளியாகவில்லை. நியூயார்க் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. 13வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று தொடங்கின. துபாயில் நடைபெற்ற முதல் லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 162 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. 37 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும்
முந்தானை முடிச்சு ரீமேக் செய்து விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. 1983 பாக்யராஜ் இயக்கி நடித்த முந்தானை முடிச்சு திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை மீண்டும் ரீமேக் செய்ய இருப்பதாக கடந்த மே மாதம் அறிவிப்பு வெளியானது. தற்போது பாக்யராஜ் இயக்கத்தில் முந்தானை முடிச்சு படத்தில் சசிகுமார் நாயகனாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நாயகியாகவும் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார்கள். விரைவில் படப்பிடிப்பை தொடங்கவும் 2021 ஆம் ஆண்டு திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டிருக்கிறது. Thank you.